சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/10/2024 வியாழக்கிழமை, புரட்டாசி மாதம் 24ஆம் நாள், சப்தமி திதி. இன்று மதியம் 12:32 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. பூராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:41 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பொருள் வரவு, தனலாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அசுப செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வீண் விரயங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகன அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது வீடு ரிப்பேர் பண்ணுறது, அது ரிப்பேர் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒன்றில் ஒரு அசுப செலவு, ஒரு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கே வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கையில் இருக்கிற காசை இன்னைக்கு உனக்கு காலி பண்ணியே காட்டுறம் பார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் செயல்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதில் இன்னும் ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாகவும் இன்றைக்கு ஏதாவது விரயங்கள் ஏற்படும். அதனால் உதவியாளர்கள், வேலைக்காரர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. வியாபார பெருமக்கள், தொழில், இப்போ சுய தொழில் பண்ணக்கூடியவங்க யாரையுமே நம்பாமல் அடுத்தவங்ககிட்ட காசு கொடுத்து விடுறதில்ல, அப்படி இப்படின்னு இருக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு 12ஆம் இடத்து ராகுவின் அமைப்பினால் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. அதே நேரத்தில் ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பயணங்களின் மூலமாக மதியம் 3 வரைக்கும் ஏதாவது இழப்புகள் இருந்தாலும் கூட 3 பிறகு மாறக்கூடிய சில கிரக அமைப்புகளின் மூலமாக விட்ட பணத்தை, விட்ட பொருளை திரும்ப பிடிச்சு விடக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே 12ஆம் இடத்தின் ராகு விரயங்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குறிப்பாக இன்றைக்கு தொழில்துறை அமைப்பில் இன்றைக்கு பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தது, ஒரு மன மாறுதல், எந்தெந்த இடத்துல மாறுதல் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தீங்களோ, ஒரு எந்த இடத்துல உங்களுக்கு எது கொடுத்தால் சந்தோஷமாக இருக்குமோ, அந்த மாதிரியான மன மகிழ்ச்சிகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சட்ட நடவடிக்கைகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். குருவாரம்னு சொல்லப்படக்கூடிய இந்த வியாழக்கிழமையாக இன்றைக்கு எல்லா அமைப்புகள்லேயும் மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சு அப்படி இல்லை இப்படி இல்லை, இதனால் நீ குடும்பத்தில் இந்த மாதிரியான சிக்கல் வந்துருச்சு, இந்த மாதிரி நம்முடைய ஏற்கனவே கடந்து போன சில விஷயங்களை விமர்சிச்சு கொண்டு இருக்கிறவங்க கூட இன்றைக்கு அப்படியே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் தம்பி உறவுகள், அண்ணன் அக்கால் உறவுகள் கொஞ்சம் கசந்திருந்தவர்கள் கூட இன்றைக்கு அதற்கேற்றார் போல சுமூகமாக உங்களை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய சூழல்களும் உண்டு. என்ன இருந்தாலும் தனிமரம் தோப்பாகாது, என்ன இருந்தாலும் வந்து இரத்த உறவு என்பது மாதிரியான ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தொழில்துறை தேக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு மாதிரியான மனநிலைமை இன்றைக்கி இருக்கும். நேற்று இப்படி நடந்தது, இன்றைக்கி இப்படி நடந்தது, நாளைக்கும் இப்படி தான் நடக்குமா என்கின்ற மாதிரியாக ஒரு நிச்சயமில்லாத தன்மைகள் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விவசாய பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா இதை போடலாமா, அதை போடலாமா, இந்த பயிர் வைக்கலாமா, அந்த பயிர் வைக்கலாமா, போன இதில் இதை வச்சோம், இந்த இதில் இதை வைக்கலாமா, என்ன ஒரு குழப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வரைக்குமே அப்படியே எல்லாவற்றிலும் குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கையில் இருக்கின்ற பொருட்கள் விரயமாகக்கூடிய தன்மை, அல்லது ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருட்களை மறந்துட்டு இங்கே எங்கே வச்சேன், செல்ஃபோனை வச்சுட்டு அங்கே தேடுறது இங்கே தேடுறது என்கின்ற மாதிரியாக ஒரு மனசு சுற்றி சுற்றி ஒரு பொருளை சுற்றி வந்து மற்ற விஷயங்களில் கவனம் போகாத நாளாக
இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. மதியத்திற்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து எல்லாத்திலையும் அப்படியே நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் தான் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு போகிறது அல்லது முதியோர் விடுதிகளுக்கு போகிறது, அதன் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதன் மூலமாக கடந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு நம்ம தீர்த்துக்கிட்டோம் என்பது மாதிரியான ஒரு இனம் தெரியாத ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தந்தையின் உடல்நிலை பற்றி கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பா கூட சண்டை சச்சரவு வரும். அப்பா ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல நம்ம இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இளைய பருவ அத்தனை கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு உண்டு. ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ராகு தன்னுடைய வீரியத்தை காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தந்தையின் அமைப்புகளில் ஏதாவது மருத்துவ செலவுகள், அவருடைய உடல்நிலை ஒரு மனநிலைமையை பற்றி கொஞ்சம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை. அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, நம்ம அவர் பக்கத்தில் இருந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரியான தந்தையை பற்றிய நினைவுகள் இன்றைக்கு மதியம் வரைக்குமே சுற்றி சுற்றி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இன்றைக்கு அப்படி ஒன்றும் சரியாக இருக்காது. அந்த பங்காளி இப்படி பண்ணுறாரு, இந்த பங்காளி இப்படி பண்ணுறாரு, பக்கத்து காட்டுக்காரர் இதை இப்படி பண்ணுறாரு, அதை இப்படி பண்ணுறாரு, வீட்டில் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி தூர இடங்களில் இருக்கின்ற தாயோ தந்தையோ இன்றைக்கு நல்ல தகவல்களை சொல்லாத நாளாக இந்த நாள் அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பிரச்சனையுமே சமாளிக்க முடியல, இப்போ அங்கே வேறு பிரச்சனையா என்கின்ற மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாலை 6 மணிக்கு பிறகு இருட்டியதற்கு பிறகு அத்தனை சிக்கல்களையும் மெல்ல மெல்ல நீங்கள் அவிழ்த்து விடுகின்ற நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நஷ்டங்கள், விரயங்கள், டைவர்ஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு வழிகாட்டுதல்கள் தவறாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. யாரையுமே நம்ப தேவையில்லாத நாள் அப்படின்னு கூட சொல்லிடுவேன். ஒரு பேராசை பெருநஷ்டம் போன்ற அமைப்போல இன்றைக்கு உண்டு. ஒரு தூண்டில் போடப்படுகின்ற மாதிரியாக ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இதை இப்படி செஞ்சிடலாம், இதை இப்படி செஞ்சிடலாம், ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் வந்து நம்ம நம்பிக்கையை கெடுத்துக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இவரை போய் இவ்வளோ தூரம் நம்பணும், ஆனால் இவர் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இனிமேல் இவர்கிட்ட கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத ஒரு தவிப்பு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஆகவே தனக்கு மிஞ்சி தன்னுடைய அமைப்புகள் அத்தனையிலையும் ஒரு மாதிரியான எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு கை கொடுக்காது. சமூகத்தை ஊடகத்தில் கூட வர்ற தகவல்கள் எல்லாத்தையும் நம்பணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், சமூக ஊடகங்களில் பெண் பெயரில் இருக்கக்கூடிய பாதி பேர் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான போலித்தனமான அன்பு, போலித்தனமான வார்த்தைகள், போலித்தனமான உறவுகள், போலித்தனமான நட்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக வரவுகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பாருங்கள், நல்லா தெரிஞ்சவர் கூட நமக்கு வந்து உதவிகளை பண்ணலைங்க. இவர் இப்போ தாங்க புதுசாக பழகினார், இப்போ தான் தெரியும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே, ஒரு வருஷத்துக்குள்ளே, ஆனால் டக்குன்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சிட்டார் என்கின்ற மாதிரியாக ஒருவரை பார்த்து நல்ல விதமாக மனமும் அகமும் மகிழ்ந்து போகின்ற ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நட்புகள் கை கொடுக்கும், சிலருக்கு உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்ட இன்றைக்கு ஏதாவது சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு பார்த்திங்கன்னா தெற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை, தெற்கு திசை பயணங்களின் மூலமாக நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு மாதிரியான கலப்பு நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலில் கூட இன்றைக்கு காலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான முட்டல் முரசல் போன்ற விஷயங்கள் இருக்கும். நான் தான் அதிகமாக உழைக்கிறேன், நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, அல்லது நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறதில்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கை தட்டினா தான் ஓசை ஏற்படும், தனியாக ஒரு கையை தட்டினா ஓசை ஏற்படாது, இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் ஆரம்பித்து அதற்கு பிறகு மாலைக்கு பிறகு சுமூகங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே உயர்நிலை நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. எதிரி தொல்லை கொஞ்சம் விலகும். அதுவும் வியாபார பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டியாளர்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ஒரு பொருளை இவ்வளோ தூரத்துக்கு நியாயமாக விற்றா அதை விட 10 ரூபா கம்மியாக குறைச்சி உன் வியாபாரத்தை உண்டா இல்லையான்னு பார்க்குறேன் பார், உன்னை விட்டேன்னா பார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம மீது வந்து ஒரு வஞ்சனை வைத்து கொண்டு வஞ்சகமாக நம்முடைய எதிர வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களையும் இன்றைக்கு அடையாளம் காட்டிவிட்டு அதனை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஆகவே கடன் நோய், வம்பு வழக்கு போன்றவைகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவலையை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூட
பெரிய அளவில் சேதாரங்கள் எதுவும் இல்லை, தப்பிச்சுக்கிட்டோம் என்கின்ற மாதிரியான ஒரு மூடு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிரிகள் அப்படியே தன்னைத்தானே குழி தோண்டி கொண்டு அழியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுக்கு சில விஷயங்களில் இன்றைக்கு சுப கடன்கள் அமையும், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் விஷயங்களில் அதை அடைக்கக்கூடிய அளவு, ஓரளவிற்கு வட்டியை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது அசலையே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துவதற்கான ஏற்பாடுகள் வரக்கூடிய தன்மை என கடன் நோய் எதிரி போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் மட்டுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நாள். 60 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய யோக நாள் துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கு. ரொம்ப நாளாக பிள்ளைங்களை பார்க்கவே முடியல, தூர இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள எப்போ பார்க்குறது, அல்லது வெளியே இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குழந்தைகள் பெற்றோரை பார்க்க வருவது, அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை பார்க்க போவது என்கின்ற மாதிரியாக இன்றைக்கு சாயந்தரத்திற்குள்ளே பிள்ளைகளை பார்ப்பது, அல்லது பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வருவது போன்ற அகம் மகிழ்ந்து போகக்கூடிய நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு மாதிரியாக ஏற்கனவே நடந்து போன ஒரு தப்பை கூட திருத்திக்கிற நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு நடவடிக்கையை செஞ்சிட்டேன், அந்த நடவடிக்கை தப்பாக போயிடுச்சு, அதை சரி செய்வதற்கான ஒரு காரியங்கள் நேரங்கள் எதுவும் சரியாக அமையலை என்று ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விருச்சிகராசிக்காரர்கள் கூட தெளிவான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு வந்து அதை கப்புன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டு நல்ல விதமாக நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மாண்புகள் பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். எதற்குமே வளைந்து கொடுக்காத நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் நீங்கள் செய்வதும் சொல்வதும் சரிதான் என மற்றவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மாவுடைய உடல்நிலைமை பற்றி கொஞ்சம் கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன திடீர்னு நல்லா தானே இருந்தாங்க, இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அல்லது அம்மாவை பற்றின வருத்தங்கள் ஏதாவது சில அமைப்புகளில் வரும். அண்ணனுக்கு அப்படி செய்கிறாங்க, அம்மா இப்படி, அதாவது தங்கச்சிக்கு இப்படி செய்கிறாங்க. நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல விதமாக செய்யக்கூடிய தன்மை, நமக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேன்றாங்களே, ஆனால் கேட்டிங்கன்னா பதில் வேறு மாதிரி இருக்கும். ஐயா நீ கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற, உன் கூட பிறந்தது தான் கொஞ்சம் கஷ்டப்படுது, அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு நான் கொஞ்சம் சாதம் அதிகமாக போடுறேன், நீ ஏற்கனவே சாப்பிட்டுட்ட, அதனால் உனக்கு சாதத்தை கொஞ்சம் குறைச்சிட்டேன், இந்த மாதிரியான நியாயமான வார்த்தைகள் தாயிடமிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். ஆகவே தாய் மகன் தாய் மகள் கருத்து வேறுபாடுகள் களையப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏன் புதுசே வாங்கிட்டு இருக்கணும், ஒரு குவாலிட்டியான செகண்ட் ஹேண்ட் வண்டி வருது, இந்த வண்டியை வாங்கிடலாம், இப்போ இருக்கிற வண்டியை கூட அப்படியே கை கொடுத்துட்டு அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வண்டியை வாங்கிடலாம் என்பது மாதிரியான வாகன அமைப்புகளில் ஆர்வங்கள் போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே சுகஸ்தானம் வலுத்திருக்கின்றதுனால பெரிய சுகக்கேடுகள் எதுவும் வராமல் நல்லவைகள் அப்படியே நடக்கக்கூடிய சுபமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பெருமைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு பாரதியார் பாடினார் இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைகளை பற்றி அப்பா மக்கள் பெருமைப்படக்கூடிய அமைப்பு, நம்மை பற்றி அடுத்தவர்கள் பெருமையாக சொல்கிறத நாமே கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என அவரவரோட வயதுக்கேற்றாற் போல நல்ல பெருமைகள் நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அப்படியே மெதுமெதுவாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிலாம் பெரிய கஷ்டம் வாய்விட்டு அழக்கூடிய அளவிற்கு அந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கிடையாது. 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுன்றது முயற்சிகளை அப்படியே அப்பளுக்கு இல்லாமல் பழிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிந்தாமல் சிதறாமல் காசு கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இடத்துல 100 ரூபா கிடைக்கணும்னு போனேன், 30 ரூபா தான் கிடச்சது, 40 ரூபா தான் கிடச்சது, 60 ரூபா தான் கிடச்சது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 1 ரூபாய் கூட அப்படியே குறையாமல் முழுமையாக கிடைத்தது என்பது மாதிரியான ஒரு முயற்சி முழுமையாக அப்படியே கையில் பலம் தரக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகள் விஷயங்கள் கூட இன்றைக்கு வலிமையாக இருக்கும். தம்பி தங்கைகள் நமக்கு உதவக்கூடிய அமைப்பு, அல்லது சகோதரர்களிடம் கையேந்தி இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி நம்மளே சொந்த காலில் நிற்கக்கூடிய அனைத்திலும் சிறப்பான நல்ல நாளுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணக்கஷ்டம் தீர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கே தீர்ந்துடாது. பொதுவாகவே 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது இந்த பணத்தை லாக் பண்ணுற வேலைகளை செய்வார்,
நமக்கு வர வேண்டிய விஷயம்தான், நம்ம நியாயமாக நமக்கு கிடைக்கணும். ஆனால் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு தடையை அப்படியே ஒரு இடத்துல கொண்டு வந்துடுவார். இந்த பணம் இப்போவே கையில் கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பசிக்கும் போது தானங்க நமக்கு உணவு வேணும், பசிக்கும் போது தான் எதுவுமே தேவைப்படுற மாதிரி தானே கிடைக்கணும். தேவையில்லாத போது அது கிடைச்சா அந்த பொருளுக்கு மதிப்பே இல்லையே, அதுக்கான அமைப்பே உருவாகாதே. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையில் கிடைக்காமல் தட்டி தட்டி போகக்கூடிய அமைப்புகள், பணவரவு போன்ற அமைப்புகள், பொருள் வரவு போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயுமே ஒரு குறை, ஒரு நிறைவில்லாத தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. 2-8 இடங்களில் அந்த சர்ப்பங்கள் இருக்கிறது என்பது அந்த இருக்கின்ற காலம் ஒரு சில மாதங்கள், அதாவது 18 சொல்லுவோம், அதில் ஒரு 9 காலங்கள் போட்டு வாட்டி வதக்கி எடுப்பார். கடந்த 8 அல்லது 9 காலமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவுகளில் கடுமையான சிக்கல்கள் இருக்கிறதுக்கும் இந்த 2-8 இடங்களில் இருக்கக்கூடிய ராகுக்கெதுக்கள் தான் ஒரு காரணம். ஆனாலும் மெதுமெதுவாக படிப்படியாக அத்தனை அமைப்புகளையும் அப்படியே தீர்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஜென்மச்சனையுடைய தாக்கம் விலகும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் கடமையை மட்டுமே செய்ய வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு உடம்போ மனசோ டல்லடிக்கிற நாளாக இந்த நாள் அமையும். ராசியிலேயே இன்றைக்கு ராகு இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய ராகு எப்பவுமே ராசியை இருள் தன்மையோடு தான் அதிகமாக வச்சிருப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு காலையில் 11 மேலே ஏதாவது கிடைக்கிற தகவல்களின் மூலமாக புஷ்ஷுன்னு மனசு கொஞ்சம் சோர்வாகி போகக்கூடிய தன்மை. நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோமே, இவர்கிட்டருந்து இது கிடைக்கும், இவர் இப்படிப்பட்டவர், அது இப்படி, அது இப்படி, இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இப்படி ஆகிடலாம், இப்படி ஆகிடலாம், டாப் தான், நம்மளை பிடிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. இந்த மாதிரி ஒரு கால கணக்கு போட்டு, ஒரு கால்குலேஷன் போட்டு, அது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும்னு மனக்கணக்கிலேயே ஒரு கட்டிடத்தை, மனக்கணக்கிலேயே ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சுருந்தவங்களுக்கு இன்றைக்கி காலையில் 11 மேலே கிடைக்கக்கூடிய ஒரு சில மாத நெகட்டிவான தகவல்களால் மனசு கொஞ்சம் சோர்வடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் பாருங்கள், நீங்கள் தான் ஃபீனிக்ஸ் பறவையாச்சே, எல்லாத்துலேயும் இருந்து எழுந்திரிச்சு வந்துடுவீங்களே, 11 போல் கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வடையக்கூடிய தகவல்கள் அது இதுன்னு நடந்தாலும் கூட பிற்பகல் 3-4 பிறகு அப்படியே எழுந்திருத்து வீர்கொண்ட சிங்கம் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு சிங்கம் எழுந்திரிச்சு நின்று ஒரு குரலை கொடுத்ததுன்னு வைங்க, அவ்வளோதான் இல்லையா, காடே அதிரும் இல்லையா. அதுபோன்ற அமைப்புகளில் காலையில் கிடைத்த தகவல்களின் மூலமாக அப்படியே சோர்ந்து போன அத்தனை அமைப்புகளும் மனதும் உடம்பும் மறுபடியும் நல்ல ரிலாக்ஸாக ஆகக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கும். ஆகவே நடுப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கக்கூடிய இம்மாலைக்கு பிறகு இரவிற்கு பிறகு அனைத்தும் தணியக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய ஒரு சண்டை தொலைக்காட்சியில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவசியம் தேவைப்படுகின்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ஒரு திருமணத்திற்காக எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து எப்படிப்பட்ட மாப்பிள்ள அமையும் பொண்ணு அமையும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு போகும்போது ஜோதிடர் அடித்து சொல்கிறார் இல்லையா, இந்த பையனுக்கு சொந்தக்கார பொண்ணு தாங்க அமையும், அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ அல்லது தெரிஞ்ச பொண்ணை தான் அமையும், இந்த பெண்ணுக்கு அசல் மாப்பிள்ள தாங்க அமையும், இந்த மாதிரி தூர இடங்களில் இருக்கிற மாப்பிள்ள தான், அங்கே இருக்கிற மாப்பிள்ள, இந்த இருக்கிற மாப்பிள்ள என்கின்ற மாதிரியாக சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஒரு பெண்ணிற்கோ பையனுக்கோ, ஒரு வரனுக்கு இந்த மாதிரி தான் பெண் அமையும், இந்த மாதிரி தான் பையன் அமையவான், சொந்தக்கார பையன் அல்லது அசல் பையன் அப்படிங்கிறத எப்படி ஜாதகத்தில் கணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நீண்ட விளக்கத்தை நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கேட்டிருக்கிறாருங்க. உண்மையில் பார்க்க போனால் திருமணம் என்பது ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திருப்புமனையான நிகழ்ச்சி இல்லையா. இதை நம்ம 7 பாவகத்தின் மூலமாக முடிவு கட்டுகிறோம், 7 பாவகாதிபதி மற்றும் சுக்கரனுடைய மூலமாக முடிவு கட்டுகிறோம். 7 பாவகத்தில் எப்போது சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும், இது தான் தொடர்புன்னா அங்கேயே இருக்கிறது அல்லது அந்த பாவகத்தை பார்க்கறது. 7 ராகு இருக்கிறார் அல்லது 7 பாவகத்தை வந்து சனி செவ்வாய் போன்றவர்கள் பார்க்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்தக்கார மாப்பிள்ளையாக இல்லாமல் அத்தை பையன் மாமா பையன் போன்ற அமைப்புகள் இல்லாமல் அசல் மாப்பிள்ளையை பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்கும். என்னதான் சொந்தக்கார மாப்பிள்ளையாக இருந்தாலும் படிப்பு முன்ன பின்ன இருக்கும், பொண்ணு அதிகம் படிச்சிருப்பா, குழந்தை வந்து பாப்பா அதிகம் படிச்சிருக்கிறா, பையன் வந்து 10வது தான் படிச்சிருக்கிறாரு, 12வது தான் படிச்சிருக்கிறாரு, டிகிரி படித்த பொண்ணை எப்படிங்க கொடுக்கறது என்கின்ற மாதிரியான ஒன்று அமைப்பு வந்துடும். அல்லது சம்பந்தப்பட்டவர்களே பெண்ணோ ஆணோ எனக்கு இந்த பெண்ணு வேண்டாம், எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய தன்மைகள் சொந்தக்காரங்களுக்குள்ளே வந்துடும். அதே நேரத்தில் சொந்தக்காரங்களுக்குள்ளே நடக்குது இல்லையா, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு அத்தை பையன்தான் மாமா பொண்ணு தான் அப்படின்னு அடித்து சொல்கிறோமே, அது எப்படி இந்த அத்தை மாமன் உறவுகளை குறிக்கக்கூடிய தாய் மாமன் வழி அமைப்புகளை குறிக்கக்கூடிய புதன் கிரகம் வந்து 7 இடத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ
தெரிந்தவர்களை மணக்க வைக்கக்கூடிய குரு சுக்கரன் போன்றவர்கள் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும், இந்த தொடர்பு சம்பந்தம்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏழில் குரு இருக்கிறது, ஏழில் புதன் இருக்கிறது, ஏழில் சுக்கரன் இருக்கிறது. இந்த இடத்தை அவர்கள் இல்லை, அந்த இடத்துல இல்லை என்றாலும் தன்னுடைய பார்வை என்கின்ற அமைப்பின் மூலமாக பார்ப்பது என்பது சொந்தக்கார மாப்பிள்ளையே, சொந்தக்கார அமைப்புகளையே இந்த காதலிப்பது கூட அவர்கள் மாமா பையனையே காதலிக்கிறாங்க, அத்தை பொண்ணையே காதலிக்கிறாங்க. ஆனால் அத்தைக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே தெரிந்த ஆணையோ பெண்ணையோ மணக்கக்கூடிய அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், குரு சுக்கரன், தனித்த புதன் போன்றவர்கள் இந்த ஏழாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது உங்கள் கூட சின்ன வயசிலிருந்தே தெரிஞ்ச பழகிய ஒருத்தரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். ஜாதகத்தை எடுத்து தான் பாருங்களேன். இப்போ நான் சொல்கிற விதி ஏற்கனவே நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறவங்கள ஏன் விட்டுருங்க. இன்றைக்கி ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, போன வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் ஆச்சு அப்படின்றவங்கலாம் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து தான் பாருங்களேன். இப்போ நான் சொல்கிற விதியை பார்த்தீங்கன்னா அசலில் கல்யாணம் பண்ணவர்களுக்கு ஏழாம் இடத்துல இந்த பாபர்கள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி ராகுடைய சம்பந்தம் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு விதத்தில் இந்த தொடர்புன்றதை கால்குலேஷன் பண்ணுறதாங்க ஜோதிடத்தில் ஒரு பெரிய ஒரு மாதிரி கடினமான விஷயம். எந்த கிரகத்திற்கு எந்த பார்வை, எந்த கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் எப்படி, எது எப்படி என்பதை கணக்கிடுகின்ற இந்த காம்பினேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காம்பினேஷன் எப்போது உங்களுக்கு கைவந்து விடுகிறதோ, ஆதிபத்தியம் என்பது என்ன, காரகத்துவம் என்பது என்ன, அதாவது இந்த கிரக வீடு ஏழாவது வீட்டுடைய செயல்பாடு எப்படி, இந்த ஏழாவது வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி என்பதை இந்த காம்பினேஷன்களாக கணிக்கிறது வந்துட்டாலே ஒரு ஜோதிடர் சொன்ன மாதிரி அசலோ பையனோ அல்லது சொந்தக்கார பையனோ சொந்தக்கார பொண்ணோ கண்டிப்பாக இப்போது நான் சொன்ன விதிகளின் அடிப்படையில் கணித்து விடலாம் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.